வெளிமுகப்படுத்தி செயல்களை செய்விப்பதே வந்து பிராணன். உயிரை தாங்கின்றிருப்பதும் பிராணன். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் பொழுது கூட என்னுடைய மூச்சு சுவாசம் ரத்த ஓட்டம் எல்லாம் அதனுடைய கதியில இயங்கிக் கொண்டிருக்குன்னா அதை இயக்குவது பிராணமய கோஷம். இந்த மாதிரி இந்த ஐந்து கோஷாக்கள் ஸ்தூலமா வெளியில் இருப்பது அவுட்டர் மோஸ்ட் லேயர் அன்னமய கோஷா, அதற்கு உள்ளே இருப்பது பிராணமய கோஷா, அதற்கும் உள்ளே இருப்பது மனோமய கோஷா, அதற்கும் உள்ளே இருப்பது விஞ்ஞானமய கோஷா, அதற்கும் உள்ளே இருப்பது ஆனந்தமய கோஷா. இந்த ஐந்து கோஷங்களும் அவைகள் இயங்கும் விதத்தில் மூன்று விதமான உடல்களை இயக்குவிக்கிறது. அன்னமய கோஷா வந்து ஸ்தூல உடல், இந்த வெளியில் தெரியும் புலன்களுக்கு கண்களுக்கும் நான் பேசும் சொல் வந்து உங்களுக்கு கேட்கறது, அந்த கேட்கும் தன்மையா இருக்கிற இந்திரிய செயல்களுக்கும் புலப்படுறதுனால இது வந்து அன்னமய கோஷா. ஸ்தூல உடல், ஸ்தூல பௌதீக உடல், வெளியே புலப்படும் உடல். சூக்ஷம உடலான பிராணனும் சூக்ஷமும், மனமும் சூக்ஷமும், விஞ்ஞானமய கோஷா அப்படின்றதும் சூக்ஷமும், நடுவில் இருக்கிற மூன்று விதமான கோஷங்களும் பிராணன், மனம், விஞ்ஞானம், இது மூணுமே வந்து சூக்ஷம உடல்கள். பிராணனும் வந்து அசைவிக்கும் பொருளால தான் தெரியுமே தவிர பிராணன் ஆஸ் இட் இஸ் தெரியாது. காற்று எப்படி தெரிவதில்லையோ மேலே வரையும் போது தெரியுது. அதை போல வந்து பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா மூன்று வந்து சூக்கும உடல்கள். உடல்னாலே வினையின் விளைவுனால ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பலவித வடிவங்கள்லையும் பலவித உடல்களையும் ஆக்குப்பை பண்ணிட்டு தான் உடல். ஏன் பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கப்பட்டா அதுக்கு உண்டான பதிலே, வினைகள் உள்ள பதிஞ்சிருக்கு, அவைகளுக்கு வடிவம் வேணும், அந்த அவைகள் வடிவம் பெறுவதற்கு ஒரு உடல் தேவை, அதற்கேத்த கர்ப்பத்தில் புகுந்து உயிர் பெறுகிறோம். அதற்கேற்ற கர்ப்பத்தில் புகுந்து அந்த ஜீவனுக்கு உயிர் கிடைக்கிறது, உயிர் மூலமாக உடல் வளர்கிறது. வளர்ந்த உடல் அந்த உடலோடு அபிமானப்பட்டு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்னால் முடியும் முடியாது அப்படின்னு பலவிதமான நல்லது கெட்டது தீமை நன்மை இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அப்படின்னு பலவிதமான ஹெட்டிங்ல பாடங்களை பெறுவதற்குத்தான் சூக்ஷம உடல் ஸ்தூல உடலை தருவித்துக் கொள்ளுகிறது. இதுதான் இங்க நடக்கிற நுட்பமான சயின்ஸ், நுட்பமான சயின்ஸ். இவைகள் விழிப்பு நிலையும், விழிப்பு நிலையில ஸ்தூல உடல்ல இயங்கின்றிருக்கோம். மனம் வந்து ஸ்தூல உடலை இயக்கிக் கொண்டு இந்த உலகமாகவே தன்னை நினைத்துக் கொண்டு இந்த உலகத்துல விவகாரத்தில் பலவித விவகாரத்திலையும் ஈடுபட்டு நன்மை தீமைகளை அடைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற நனவுலகமும் நனவுடலும் சூக்ஷமத்தில் இருக்கிற கனவுடல், அதாவது அகங்காரம் என்ன பண்றது, தனித்து கனவு காண்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் நனவும் இல்லை உறக்கமும் இல்லை. அப்போ கனவு மயமாக உலகத்தை வரவழைச்சுட்டு உலகத்துல தன் உடல் மாத்திரம் தெரியாம ஆனால் தான் அனுபவிக்கும் பலவிதமான அனுபவங்களை மாத்திரம் எதிர்கொண்டு உலகமாகவே வரவழைச்சுட்டு அதுல நடத்தி கொள்கிறது. இந்த மாதிரி வந்து கனவு உலகத்துல கனவு உடல், கனவு அதாவது அந்த மனம் தான் அந்த கனவு உடலா வர்றது. உடல் போன பிறகு இன்னொரு வடிவம், இன்னொரு உயிர், இன்னொரு ஜீவனா பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பவும் பலவிதமான அலக்கழித்தல் யாருக்கு, இந்த மனத்துக்கு, சூக்ஷம உடலுக்கு. ஏன்னா சூக்ஷம உடல் இப்பவே வெளியில தெரியாது யாருக்கும் இல்லையா. அதனால கனவுலகம், கனவுலகம்,
மன உலகம்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் வடிவடைங்கிறதுக்கு முன்னாடியும் வடிவம் இந்த வடிவத்தை இழந்த பிறகும் அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் அந்த தன்மையானது மன உலகம். அதுல அது அதனுடைய பிடிப்புகள் எங்கெங்க இருக்கோ, அந்த சூக்ஷ்ம உடலான மனத்தினுடைய பிடிப்புகள் எங்கெங்க இருக்கோ, அந்தந்த பிடிப்புகளுக்கு தக்கவாறு சொர்க்க நகர் நரகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு அதெல்லாம் கூட அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாமுமே பிலீஃப், எல்லா பிலீஃபுமே அதனோட அடிப்படையை பார்த்தோம்னா எண்ணம் தான் நம்பிக்கையா உள்ள போறது, எண்ணம் தான் கடவுளர்களையும் சிருஷ்டிக்கிறது, எல்லாமுமே எண்ணம் தான். நம்ம கிட்ட இருக்கிற மீடியாவே ஆடியோ வீடியோ எல்லாமுமே வந்து எண்ணம் தான். இது ஒரு மன உலகம். இவைகள் எல்லாம் அற்று தூங்குறவன் கூட அவனுடைய பிரஜையை கூட இல்லாத அளவுக்கு எங்கேயோ ஆழ்ந்து சென்று அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம ஒரு இருட்டுல மூழ்கி கிடக்கிறது வந்து காரண உடல். ஏன் காரண உடல் சொல்ல வேண்டியதா இருக்கு? மூன்று நிலைகளுமே வந்து இந்த தனித்த சாப்ட்வேர் அண்டர்கோ பண்ற நிலைகள். இவனுக்கு வந்து தன்னுடைய இருப்பே எங்கிருந்து வருகிறது, இது ஒரு உண்மை பொருளா அப்படின்னு விசாரிக்காததுனால, அந்த விசாரிக்காததுனால பொய் எல்லாம் மெய்யாகி பொய்யான இருப்பான தனி அகந்தை எல்லாம் உண்மையாகி அவைகளெல்லாம் பதிந்து கொண்டே இருக்கிறது நனவு நனவு நிலை வாழ்க்கை பூரா. அந்த மாதிரி பதிந்த பதிவுகள் தான் கனபாவம் வருது. இந்த உடல்ல அனைத்து வினைகளையும் அனுபவிச்ச பிறகு அடுத்த உடலுக்கும் செல்லுகிறது, அடுத்த பிறவிக்கும் செல்லுகிறது. இப்படி தொடர்ந்து 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 உண்மை என்பது என்னவே என்று தெரியாமல் நினைத்தல் மறத்தல் மாறுபடுதல் அப்படின்னு என்ன மயமாவே வாழ்க்கை தொடர்ந்து அந்த கதியிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுல வந்து தூக்கமும் வந்து ஒரு பாஸ் பீரியட். ஏன்னா காண்பவனுக்கு யார் காண்பவன், யார் தூக்கத்தை அனுபவிக்கிறவன்றது கூட அங்க தெரியாது. யார் இப்போது ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆட்பட்டு இருக்கிறோம் அது என்ன சுகம் கூட தெரியாது. எழுந்த பிறகுதான் தெரியும், நல்லா தூங்கினேன், நல்ல ரெஸ்டா இருந்தது அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால இந்த மாதிரி மூன்று உடல்கள், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல். காரணம் என்ன? இந்த மனம் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் தான் அனுபவித்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எங்கேயோ விதை ரூபமாக உள்ளே சென்று மறைந்து விடுகிறது ஆழ்ந்த உறக்கத்துல. அப்பொழுது நனவு வாழ்க்கையும் கிடையாது, கனவு வாழ்க்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பாஸ் பீரியட். அந்த பாஸ்ல பாஸ் பீரியட்ல அனுபவிச்ச சுகத்தை பத்தி கூட எந்த விதமான அனுபவிக்கும் போது கிடையாது, உணர்வு கிடையாது. இப்படி மாறி 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 அறியாமைன்ற ஒரு இருட்டிலேயே நனவும் அறியாமை. இததான் வந்து இந்த பாட்டுல வந்து ரொம்ப நுட்பமா எல்லா செக்மெண்டாவும் விவரிக்கிறார். உடல் பஞ்ச கோஷ குரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. உடல் விட்டு உலகத்துக்கு இருப்பு கிடையாது, பார்க்கிறவனுக்குத்தான் காட்சி, பார்க்கிறவனுக்குத்தான் காட்சி. உடல்னு சொல்லும் பொழுதே இந்த பௌதிக பிரபஞ்சமும் ஒரு உடல், உலகம்னு சொல்லும் பொழுதும் உலகத்துக்கும் ஒரு உடல் இருக்கு, வடிவம் இருக்கு. அந்த வடிவத்துக்குள்ள இந்த ஸ்தூல வடிவமும் அடங்கி இருக்கு. ஆக மொத்தத்துல எல்லாமுமே இவைகள் அனைத்தும் தோன்றியவைகள் அனைத்துமே உடல் தன்மையை கொண்டவைகள், வெளிப்பட்டவைகள். அவைகளுக்கு வந்து ஒண்ணுக்கொண்ணு ரெண்டும் ஒன்றாய் எழுந்து ஒன்றாய் விழுகிறது. இப்பொழுது வந்து என்னுடைய மனத்தில் இருந்த பதிவுகளோட நான் எழுந்துக்கும் போது அந்த பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய உலக வாழ்க்கையும் ஓடும், உலகத்துல என்னுடைய இருப்பும் விவகாரங்களும் அதே போன்று நான் பண்ணிட்டு இருப்பேன், விவகரித்துக் கொண்டிருப்பேன். அதனாலதான் உடலுக்கும் உலகத்துக்கும் ஒரு இருப்பு கிடையாது, உடல் விட்டு உலகம்ன்றதுக்கு இருப்பே கிடையாது. உலகம்னும் போது இந்த உடலும் அடங்கிடுறது. இப்படியாக மூன்று உடல்கள், ஸ்தூல சூக்ஷ்ம
காரண உடல், ஐந்து கோஷங்கள் ஸ்தூல உடலை ஆசிரயிச்சுண்டு அன்னமய கோஷா, சூக்ஷ்ம உடல் பிராணன் மனம் விஞ்ஞானமய கோஷா, அறியாமைன்ற ஆழ்ந்த இருட்டு ஒரு பாஸ் பீரியட் வந்து ஆனந்தமய கோஷான்ற காரண உடல். இப்பொழுது இந்த உண்மைகள் எல்லாம் நம்ம எங்க பேசிட்டு இருக்கோம், நன உலகத்துல பேசிட்டு இருக்கோம், விழிப்பு நிலை வாழ்க்கையில பேசிட்டு இருக்கோம். விழிப்பு நிலை வாழ்க்கையில மனத்தையே நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய மூன்று அவத்தைகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து காரண உடல்னு சொல்லப்படுற அறியாமையில இருள போய் முழுகி எங்கேயோ காணாமல் சென்று திருப்பி விழிப்பு உலகத்துக்கு வரணும்னா வினைகள்னால வந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்படி சாதகம் பண்ண வேண்டிய ஒரே நிலை விழிப்பு நிலை தான். விழிப்பு நிலையில தான் ஞானமாக உண்மைகளை அறிந்து உணர்ந்து அந்த விதைகள்ல விதைகள் எச்சமே மீதமே இல்லாமல் அதை நம்ம வந்து முடிக்கணும். ஞானத்துல தான், அதாவது விழிப்பு நிலையில தான் ஞான சாதகம் பூராவும் பண்றதுக்கு நம்மளுக்கு பாக்கியமும் தருணமும் சித்திச்சிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம மேற்கொண்டு இந்த பாட்டையே இன்னொரு சசங்க தொடர்ச்சியிலையும் அடுத்த சசங்க தொடர்ச்சியிலையும் கண்டினியூ பண்ணுவோம்.